ஹாய், வெல்கம் டு கோடக் குக்கிங். இன்றைக்கி சூப்பரான உதிரி உதிரியான கோக்னட் ரைஸ் தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, இதை செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தாங்க. தேங்காய் துருவிடணும் ஒரு கப்பு. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பச்சைக்கடலை பருப்பு தாளிக்கிறதுக்கு 3 வரமிளகாய், உதிரி உதிரியாக வடித்த சாப்பாடு. நீங்கள் ரைஸ் குக்கரில் கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணி வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வடிச்சுக்கோங்க. இப்போ ஆயில் ஊற்றிட்டு நம்ம தாளிக்கலாம். கொஞ்சம் ஆயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கீ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம அதில் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நம்ம வச்சுருந்த சில்லி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டோடனே அது நல்லா பொரியட்டும். உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குங்க, பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கி வட்டுங்க, சூப்பராக இருக்குங்க தேங்காய் சாதம். தேங்காய் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப முத்துன தேங்காவாக நீங்கள் எடுக்க வேண்டாம், சாப்பிடும்போது நமக்கு திப்பி திப்பியாக வரும். அதனால ஓரளவுக்கு பதமான தேங்காவாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றப்போ. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க, லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு. நீங்கள் சாப்பாடை மட்டும் கரெக்டான பதத்தில் வடிச்சிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இப்போது நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 5-6 மினிட்ஸ் வந்து லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் லோவில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஆயில் பிரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணாமையும் விட வேண்டாம். ஃப்ரை பண்ணாமல் விட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்து கெட்டு போயிடும், நீங்கள் மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் இருக்காது. அதனால லைட்டாக ஒரு 5-6 மினிட்ஸ் வந்து லைட்டாக மீடியம் லெவலில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வடித்த சாப்பாடு நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரில் வர வைக்கும்போது 1-2 தண்ணி மட்டும் வச்சு நீங்கள் குக்கரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது நீங்கள் வடித்த சாப்பாட்டில் கொஞ்சம் ஆயில் நான் ஊற்றி வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போது சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதாங்க. இப்போ பிரமாதமான தேங்காய் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது டிஃபன் பாக்ஸுக்கு, மெயினாக டிஃபன் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தனுப்புற ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். தேங்காய் வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. அப்படியாவும் சாப்பிட்லாம் தேங்காவை. கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸுங்க. இதில் கொலஸ்ட்ரால்க்கு வந்து கிடையாது. நீங்கள் இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ பாருங்கள், உதிரி உதிரியான கோக்னட் ரைஸ் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டிஃபனுக்கு குழந்தைங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து செஞ்சு பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கோடக் குக்கிங். வாட்ச் அண்ட் ஷேர். பாய் பாய்.